ஹாய் காய்ஸ், நான் உங்கள் யல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு மாதம் முழுக்க நம்ம குளிக்காமையும் இல்லை நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணாமையும் நம்ம வீடு சுத்தமாக இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம போகும்போதே எல்லாமே மூக்க முடிப்பாங்க, கண்டிப்பாக நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்கும். இப்படி எதுவும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சரியாக போகணும் அப்படின்னா நமக்கு சோப்பு ரொம்ப முடியும். அப்படிப்பட்ட சோப்போட வரலாறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். 2500 ஆண்டுகளாகவே நம்ம சோப்பை பயன்படுத்தி வந்துட்ருக்கோம். பண்டைய பாபிலோனியர்களான தற்போது இருக்க ஈராக்கியர்கள் தான் உலகத்திலேயே முதல் முதல்ல சோப்பை தயாரித்து பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஈராக்கில் அஹில் லாஃப் மற்றும் பாபில் ப்ரோவின்ஸ் கடைசி அரசரான நபோதினஸ் கிமு 539 ஆட்சி காலத்தில் அரண்மனையில் பனி பெண்களாக வேலை பார்த்து வந்த பெண்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எரிந்த மரங்களோட சாம்பலை பயன்படுத்தி சலவ கற்கள் மீது படைந்திருந்த கரையை சுத்தம் செஞ்சாங்களா. இதை பார்த்த நபோதினஸ் என்ன பண்ணாருன்னா, அரண்மனையோட வேதியியலாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு தான் சோப்பு தயாரிக்கவே காரணமாக இருந்திருக்கு. பாபிலோனிய வேதியியலாளர்களுக்கு இந்த நிகழ்வு மேலே ரொம்பவே ஆர்வமும் ஏற்பட்டிருக்கு. கரைகளை சுத்தம் செய்வதற்காக ஒரு பொருளை நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி உருவாக்கப்படுற பொருளை ஈஸியாக கரைஞ்சிடக்கூடாதுன்னு கரைகளை சரியாக அகற்றுமாறு நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால் அந்த மரங்களோட சாம்பலோட விலங்குகளோட கொழுப்பையும் கொழுப்பு எண்ணெயும் மெழுகு மற்றும் உப்பும் தண்ணீரையும் சேர்த்து ஒரு கரைசலை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதை கொதிக்க வச்சு கெட்டி பதமாக்கியிருக்காங்க. சிறு சிறு துண்டுகளாக அதை கட் பண்ணியிருக்காங்க. முதன் முதல்ல துணிகளை துவைக்கும் சோப்பு அப்போ தான் உருவாக்கப்பட்டிருக்கு. முதல் முதல்ல தரையை சுத்தம் செய்வதற்காகவும் சரி, துணிகளை நம்ம சுத்தம் செஞ்சினாலும் சரி, குளிக்கிறதுக்கும் அந்த ஒரே சோப்பு தான் பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிரியா, ரோம், எகிப்து மற்றும் மொரோக்கோ வர சென்றடைஞ்சிருக்கு வணிக ரீதியாக இந்த சோப்பு. சோப்பு என்று சொல்ல எப்படி வந்துச்சு தெரியுமா? சோப்பை சபோ என்ற லத்தின் சொல்லிலிருந்து தான் பிறந்திருக்கு. கிமு 7ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரி பேரரசின் தலைநகரான ரோமில் சபோ என்றொரு மலை இருந்திருக்கு. அந்த மலை எதிர்பாராத விதமாக ஒரு நாள் தீப்பற்றி கொண்டிருக்கு. அங்கே இருக்கிற மரமும் விலங்குகள் எல்லாமே தீயில் கருகி நாசமாயிருக்கு. அந்த காலகட்டத்தில் சோப்பு தயாரிக்க விலங்குகளோட உடலிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பும் ஒரு முக்கிய மூலப்பொருளாக தான் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால தான் முற்றிலும் எரியாமல் கருகிய நிலையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட விலங்குகளோட உடலிலிருந்து கொழுப்பை நீக்கிட்டு பிறகு தான் அந்த உடலை தகனமே செஞ்சுருக்காங்க. இறந்து போன விலங்குகளோட நினைவாக தான் அந்த மலையின் பெயரை சோப்புக்கு சபோ என்று பெயரிட்டதாக வரலாறு சொல்லுது. கிபி 78ஆம் நூற்றாண்டில் தான் புகழ்பெற்ற விலங்குன ரோமானிய எழுத்தாளரான பிளினி தி எல்டர் இயற்கையின் வரலாறு என்ற நூலில் சபோ அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு பதிலாக சோப் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க. சப்போ என்பதை விட சோப்பு என்பது ரொம்பவே எளிதாக இருக்கிறனால அப்போதிலிருந்து சப்போ என்ற பெயரை மாற்றி சோப் என்ற பெயர் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டே வருது. கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு வரையும் ஐரோப்பிய யூனியன் உள்ள பெரும்பாலான நாடுகளில் சோப்புகளை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் சோப்பு தயாரிக்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடவே இல்லை. 15ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் தான் தேவைக்கின்ற பிரான்சுல டவுன் மற்றும் மார்சிஸ்லி ஆகிய நகரங்களில் சோப்பை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டு வரையில் துணி துவைப்பதற்கு குறிப்பாக ஒரே ஒரு சோப்பு தான் பயன்படுத்தி வந்திருக்காங்க. இதே காலகட்டத்தில் குளிப்பதற்கு மென்மையான சோப்பை பிரான்ஸில் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆலிவ் ஆயிலையும் தேங்காய் எண்ணெயும் மூலப்பொருளாக வச்சு தான் அந்த சோப்பை தயாரிக்கப்பட்டிருக்கு. கிபி 1788ஆம் ஆண்டில் சோப்பை மிகப்பெரிய அளவில் தொழிலாகவே மாறிச்சு. கிபி 1889ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த ஆண்ட்ரூ ஸ்பியர் என்பவர் தான் முதன் முதல்ல நறுமணத்துடன் கூடிய மென்மையான சோப்புகள் தயாரிக்கும் தொழில்நுட்பம் ஒன்றை அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இவரது மருமகனான தாமஸ் சேப் ஹார்ட் என்பவர் தான் லண்டனில் 1862ஆம் ஆண்டில் சோப்பு தயாரிக்கும் கம்பெனி ஒன்றை அவர் ஆரம்பிச்சிருக்கார். அந்த சோப்பு கம்பெனிக்கு தனது மாமனாரோட நினைவாக பியர்ஸ் என்று அவரும் பெயரிட்டிருக்காரு. இந்த சோப்பு தான் உலகத்தில் முதன் முதலாக வணிக நோக்கத்தோடு துவங்கப்பட்ட முதல் சோப்பு கம்பெனி. இது தரமாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தனால வசதியாக இருக்கவங்களால் மட்டும்தான் இந்த சோப்பை பயன்படுத்த முடிஞ்சிருக்கு. எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரியான தரமான சோப்புகளை குறைந்த விலைகள் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தையும் வில்லியம் சோசிஸ் என்பவர் தான் கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த சோப்பை ஐரோப்பா, அமெரிக்கான்னு எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஒரு பொருளை தயாரித்தது மட்டும் இல்லாமல் சந்தைப்படுத்தும் வித்து
அறிந்திருந்தவனால மட்டும்தான் அந்த பொருளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க முடியும். ஸோ அப்படி அறிமுகப்படுத்தியவர் தான் 1886 லீவர் பிரதர்ஸ் என்ற பெயரில் பொருளை சந்தைப்படுத்தும் கம்பெனியை ஆரம்பித்தாங்க. லீவர் பிரதர்ஸ் என்ற கம்பெனி இன்னால யூனிவர் லீவர்ஸ் என்ற பெயர் மாற்றம் அடைஞ்சு மிகப்பெரிய நிறுவனமாகவே மாறுச்சு. இந்த கிளை நிறுவனம் இந்தியாவிலும் ஹிந்துஸ்தான் யூனிலீவர்ஸ் என்ற பெயரிலும் செயல்படுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.